Welcome to the Shalia Kitchen. I'm Walt. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்தியான முட்டைக்கோஸ் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம ஹெல்தியான முட்டைக்கோஸ் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். கா கிலோ முட்டைக்கோசை பொடியா கட் பண்ணி இந்த பவுல்ல நான் சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு பொடியா முட்டைக்கோசை கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கங்க, அப்பதான் நமக்கு சீக்கிரமா வெந்து வரும். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் பொடியா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப நம்ம இதுல மசாலா ஆட் பண்ணிரலாம். மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். ஜீரகத்தூள் கா டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது கூட காரத்துக்காக கா டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்திரலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இதுல அரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிரலாம். நெக்ஸ்ட் நம்ம பேனை ஹீட் பண்ணிரலாம். பேன் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட பெருஞ்சீரகம் சேர்த்து வறுத்துக்க போறேன். பெருஞ்சீரகத்தை நான் அரைச்சு இது கூட சேர்த்துக்கிறேன். கா டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலா நீங்க பெருஞ்சீரக பவுடர் இருந்தா கூட சேர்த்துக்கலாம். இது வறுக்கறப்போ கருகிராம நம்ம பாத்துக்கணும். பொன்னிறமா இத வறுத்து எடுத்துக்கணும். பொன்னிறமா வரும்போது இதோட வாசனை செமையா இருக்கும். அப்ப நம்ம இதுல கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வறுந்துருச்சு. இது கூட நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிட்டு இப்ப நம்ம ரெடியா வச்சிருந்த முட்டைக்கோசை இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நமக்கு முட்டைக்கோஸ் வேகணும். இத நீங்க மூடி போட்டு வேக வச்சீங்கன்னா சீக்கிரமாவே நமக்கு வெந்துரும். முட்டைக்கோஸ பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க குண்டா இருக்கீங்க, ஒல்லி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தினமும் நீங்க முட்டைக்கோஸ்ல ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிம் ஆயிடலாம் அப்படின்னு நான் படிச்சேன். இப்போ ஓரளவு இது வெந்துருச்சு. நம்ம இத மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நல்லா வெந்துரும். நல்லா வெந்ததும் இது கூட நம்ம என்ன சேர்த்துக்க போறோம் அப்படின்னா தேங்காய் ஆட் பண்ண போறோம். நம்ம தேங்காய் ஆட் பண்றதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பர்பா இருக்கும். இது கூட நீங்க எண்ணெய் சேர்த்து ஃபைனலா வதக்கிக்கங்க. வெந்துருச்சு. இப்ப இதுல தேங்காயை நான் சேர்த்துடுறேன். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம். அவ்வளோதான், முட்டைக்கோஸ் வறுவல் ரெடி. ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டியான முட்டைக்கோஸ் வறுவல் ரெடி. நீங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Thanks for watching. Like, share and subscribe.